ரோமங்கள். மனித உடம்புல தேவையில்லாத ரோமங்கள் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. உடல்ல வளர்ற ஒவ்வொரு ரோமங்களும் ஒரு சில காரணங்களால படைக்கப்பட்டதுதான். ஆனா மற்ற இடங்களுக்கு அதை நம்ம ஏத்துக்கலாம், ஆனா முகத்துல இதே மாதிரி ரோமங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்க முடியுமா? அதுக்குதான் சில வழிகள், சில மருத்துவ குறிப்புகள் காலங்காலமா சொல்லப்பட்டுட்டு வருது. இப்ப உள்ள காலத்துல முகத்துல வளர்ற ரோமங்களை எடுக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போயிட்டு நம்ம வேக்ஸ் பண்றோம், த்ரெட்டிங் பண்றோம். இதனால பயங்கரமான வலியை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஒரு டெம்பரரியான ப்ராசஸ் தான். பெர்மனண்டா நம்ம முகத்துல இருக்கிற ரோமங்கள்லாம் அழியணும் அப்படின்னா அதுக்கு காலங்காலமா மஞ்சள் பயன்படுத்திட்டு வந்தா ரோமங்கள் வளர்றது படிப்படியா குறைஞ்சிரும் முகத்துல. அதே மாதிரி எலுமிச்சை, இதுக்கும் முகத்துல வளர்ற ரோமங்களை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. முகத்துல இருக்கிற தேவையில்லாத முடிகளை நீக்க அடிக்கடி எலுமிச்சை சாரை தடவணும். தினமும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வளர்ச்சி கம்மியாகி முகம் அழகாவும் பொலிவோடவும் காணப்படும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம முகம் கருப்பா காணப்படுறதுக்கு காரணமும் இந்த தேவையில்லாத ரோமங்கள்னாலதான்.